பிவி பக்தி டாக் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். ஒரு கல்லூரியில், கலைக்கல்லூரி, அதில் ஆளுமை வளர்ச்சி என்ற ஒரு பாடத்தை ஒரு பேராசிரியர் நடத்திக்கிட்டு இருந்தார். ஆளுமை வளர்ச்சி அப்படின்னா பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது படிப்பு மட்டும் போராது, படிப்பும் தவிர ஒருவன் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதான அந்த கருத்தை கொண்ட ஒரு பாடம், ஆளுமை வளர்ச்சி, பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். அந்த பாடத்தை நடத்திட்டு இருக்கும்போது அந்த பேராசிரியர் ஒரு பயிற்சி கொடுத்தார். மாணவர்கள் கேட்டாங்க, நீங்கள் தத்துவத்தை சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மூலமாக எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு புரியல அப்படின்னு. ஓகே, அதுக்கு என்ன, உடனே தரேன் சொல்லிட்டு ஒரு பயிற்சி கொடுத்தார். ஒன்றும் இல்லை, சும்மா இருங்க, இதுதான் பயிற்சி. அதை கேட்டது எல்லா மாணவர்களும் சிரித்தாங்க, கொல்லுன்னு சிரித்தாங்க. இதுவாக கஷ்டம் அப்படின்ட்டு இருந்து பாருங்கள் அப்படின்னார். எல்லாம் என்ன பண்ணாங்க, சும்மா இருந்தாங்க. சும்மா இருக்க முடியுமா, ஒரு 10 வினாடி இருக்கலாம், அதுக்கு மேலே முடியாது. ஒருத்தன் என்ன பண்ணான், தலையை சொறி ஆரம்பித்தான். ஒருத்தன் மெல்லமாக அந்த மேஜை மேலே கையை ஊன்றி படுக்க ஆரம்பித்தான். ஒருத்தன் மேல் தளத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தன் அந்த கதவு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியலை, ஏஞ்சி நின்னான், கையை காலை உதறிக்கிட்டான், திருப்பி உட்காந்தான். இப்படி ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு செயல் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் அவள் பாட்டு எதையோ எழுதிட்டு இருந்தான், அவ்வளோதான். அந்த பயிற்சி முடிஞ்சது, ஒரு 5 நிமிஷம் பயிற்சி. அது முடிஞ்ச உடனே ஆசிரியர் சொன்னார், பேராசிரியர், போகிறோம், அந்த 5 நிமிடம் பயிற்சி நேரம் முடிந்தது, இப்போ வந்து யாருக்கு முதல் பரிசு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னார். எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி, ஆஹா, நான் வந்து பேசாமல் இருந்தேன், நான் வந்து சும்மா தான் இருந்தேன், நான் மேல்தளத்தை பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தான் கொடுப்பார் பரிசு. அவன் என்ன பண்ணார், அந்த ஒரு மாணவன் வந்து எழுதிட்டு இருந்தால அவனை கூப்பிட்டார். கூப்பிட்டு உனக்கு தான் முதல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கை கொலுக்கி வாழ்த்தினார். எல்லா மாணவர்கள் என்ன பண்ணுறது தெரியல, கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சாங்க. அந்த வகுப்பு முடிஞ்சோடனே பெல் அடித்தது. அப்போ எல்லா மாணவர்களும், சார் சார், கொஞ்சம் தயவுசெய்து இதை கொஞ்சம் புரிய வைங்க, எங்களுக்கு புரியல, அவனை மட்டும் இப்படி சலிக்கும், அவன் தான் வந்து எழுதிட்டு இருந்தானே, நாங்களாக சும்மா இருந்தோம், அவன் வந்து எழுதிட்டு இருந்தான், அந்த பையனை நீங்கள் வந்து, அந்த மாணவனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட் ப்ரைஸு அப்படின்னு. அப்போ சொல்கிறேன், சரி ஒரு 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு, சரி சரிங்க சார், நான் எல்லோரும் உட்காருங்க சொல்லிட்டு சொல்கிறார். ஒன்றும் இல்லை, ஒரு ஜென் துறவியோட ஒரு கதை, ஒரு தத்துவ கதை, அதை சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார், இதே மாதிரி தான் என்ன பண்ணார், சில சிஷ்யர்களை உட்கார வச்சுக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு தத்துவத்தை சொன்னார், சும்மா இருத்தல் அப்படின்ற தத்துவத்தை நான் நடத்த போகிறேன் அப்படின்னாரு. எல்லா சிஷ்யர்களும் சரினாங்க. இதே போல தான் வகுப்பு நடந்தது, அதுதான் நான் இப்போ உங்களை நடத்தி காட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவர் என்ன செஞ்சாரோ அதை நான் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாப்பில், இந்த நாகரிகத்துக்கு தகுந்தாப்பில் நான் நடத்தி காட்டினேன், அவ்வளோதான் அப்படி சொன்னார். சொல்லிவிட்டு அந்த துறவி என்ன அதுக்கு விளக்கம் கொடுத்தார் தெரியுமா, அதாவது அதே போல் அவருடைய வகுப்பில் யாரோ ஒருத்தன் வந்து எதை எழுதிட்டு இருந்தான், அவனை தான் அவர் வந்து முதல் பரிசு கொடுத்தார். அதே மாதிரி தான் நானும் இங்கே வந்து பரிசு கொடுத்தேன். அவருடைய விளக்கம் என்னென்னா, அதுதான் மிகவும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, சும்மா இரு அப்படிங்கிறது எதை வைத்து சொல்கிறேன் என்றால், நீ கையை காலை வச்சுட்டு சும்மா இரு, உன்னோட 5 புலன்களை சும்மா வைத்திரு, அதுவல்ல, சும்மா இரு என்பது எதை என்றால் உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள், அதுதான் அந்த ஆழ்ந்த கருத்து இந்த வார்த்தையை சும்மா இருக்கிறது. அதாவது அந்த ஒரு மாணவன் எதையும் நினைக்காமல், எந்த விதமான சேஷ்டையும் செய்யாமல், ஆசிரியர் சொன்னாரே என்பதற்காக சும்மா இருக்காமல், அவன் தனக்கு என்ன மனதில் பட்டதோ அந்த ஒரு செயலை அமைதியாக செய்து கொண்டிருந்தான். அப்படி அவன் அமைதியாக அந்த ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும்போது அவன் மனம் எதிலும் நாட்டமில்லை. எதில் நாட்டம் இருந்தது, எழுதுவதில் நாட்டம் இருந்தது, அவ்வளவுதான். என்ன எழுதுகிறோம், எப்படி எழுதுகிறோம், அழகாக எழுதுகிறோமா, எழுதுவதில் தவறு வருகிறதா, தவறு வராமல் எழுதுவது எப்படி, அதற்கான முயற்சிகள் என்ன, இதுதான் நம்முடைய சிந்தனை. வேறு எதிலும் அவனுடைய சிந்தனை போகவில்லை. அதுபோல் நாம் ஒருவர் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயல் எடுத்துக்கொண்டால் மனதை ஸ்திரப்படுத்தி அதில் கவனம் செலுத்தி அதை சிறப்பாக செய்து அதன் மூலம் நாம் மற்றவருக்கு பலன் தருவது,
அதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவது. இதுதான் சும்மா இரு. எது சும்மா இருக்கிறது? மனதே, மனமே நீ சும்மா இரு அப்படின்ட்டு அந்த மாணவன் கட்டளையிடுகிறான். அதாவது மனமே நீ சும்மா இரு, ஏனென்றால் நான் ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறேன், அந்த செயலை நான் சிறப்பாக செய்ய வேண்டும், அதற்கு நீ உறுதுணையாக இருப்பது எப்படி? சும்மா இருக்க வேண்டும். எப்படி சும்மா இருக்க வேண்டும்? மனமே நீ தேவையற்ற சிந்தனைகளை சிந்திக்காதே, எனது புத்தியை நீ சேதப்படுத்தாதே, என்னை தொந்தரவுப்படுத்தாதே, நீ பல எண்ணங்களை கொண்டு குழப்பிக்கொண்டு இருக்காதே. அப்படி நீ குழப்பிக்கொண்டால் என் புத்தி பதிலித்துவிடும். என் புத்தி பெதர்த்து விட்டால் என்னால் எழுத முடியாது. நான் சரியாக எழுதவில்லை என்றால் எனது எழுத்தின் அழகு இருக்காது, அதில் தவறுகள் ஏற்படும். தவறுகள் ஏற்பட்டால் என் மனம் பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, எழுதிய அந்த ஒரு பக்கம், அந்த பொருள் யாருக்கும் பலனளிக்காது. யாருக்கும் பலனளிக்கவில்லை என்றால் எனக்கு மகிழ்ச்சி தராது. ஆகவே மனமே நீ சும்மாயிரு அப்படின்ட்டு அவன் அந்த செயலை நிதானமாக, பொறுமையாக, அழகாக, நிறுத்தமாக செய்தான். அந்த திருத்தமான செய்த அந்த செயலால் அவன் வெற்றி பெற்றான் என்றார் அந்த ஜென் துறவி. ஆகவே நாம் மேலோட்டமாக அந்த சொல்லின் பொருளை நினைக்காமல், சும்மா இருந்தால் இது ஒன்று செய்யாமல் சும்மா இரு அப்படி இல்லை, மனதை நிலைநிறுத்தி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அமைதியாக இருப்பதே, அதுதான் சும்மா இரு என்ற தத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த பயிற்சியை தந்தேன். கேட்க வேண்டுமா? கரகொலி சத்தத்திற்கு வகுப்பே அதிர்ந்தது. பேராசிரியர் மகிழ்ந்தார். மாணவர்களும் மிகவும் திருப்தியாக வகுப்பை விட்டு வெளியே சென்றனர். மேற்கொண்டு பார்ப்போம். வணக்கம்.